பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லு 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 சொல்லு. கொசு கடி தாங்க முடியாம மகா தூங்க முடியாம கஷ்டப்பட்டால, அதனால நான் என்ன பண்ணேன், நேர கடைக்கு போய் ஒரு கொசு வலையும் ஒரு டேபிள் ஃபேனும் வாங்கிட்டு வந்து மகாவை கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன். தூங்க வச்சியா? அட போடா. ஹேய், அதுக்கு நீ ஏன்டா இவ்வளவு சலிச்சுக்கிற? பின்ன என்னடா செல்வம், கொசு வலை கட்டி கொசு புடிச்ச ஃபேனை போட்டு தூங்க வச்சேன்னு வாய்ப்பு கிடைக்கும் போது வாழ்ந்துட வேண்டியதானே. உங்க வீட்டுல இருக்கும் போது பிரச்சனைன்னு சொன்னேன், உன் மாமியார் வீட்டுக்கு போனா அங்கேயும் பிரச்சனை, தனி குடுத்தனும் வந்த போதாவது ஜாலியா இருக்க வேணாமா? டேய், அதெல்லாம் அப்புறம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல மகாவை நிம்மதியா வச்சுக்கணும். நான் மகா வீட்டுல இருந்தப்போ நான் அம்மா பத்தி நினைச்சிட்டு இருந்தது மகாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. இதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மகா முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். நானும் மகாவும் தனியா இருக்கிறதுல சந்தோஷம்தான், ஆனா அம்மாவை பத்தி யோசிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அம்மா பால் காய்ச்சறதுக்காக வீடு வரைக்கும் தேடி வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிச்சயமா அவங்க கூடி சீக்கிரம் என்னையும் மகாவையும் சேர்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அது வரைக்கும் மகா கிட்ட என் மனசுக்குள்ள இருக்கிற சோகத்தை கட்டாம அவளை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமை. அதான், அதனால நோ சாங் நோ ரொமான்ஸ். வீட்டுக்கு பொறுப்பான புள்ளையாவும் பொண்டாட்டிக்கு பொறுப்பான புருஷனாவும் இருக்கிற. சரி சரி சொல்லுங்க. கூப்பிடுறாரு, நான் போய் என்னன்னு கேட்டு வந்தேன்.